வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசூரிய பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காயை வச்சு ஒரு சைவக்கறி வறுவல் தான். ஏன் இந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செய்கிற விதமும் இதோட டேஸ்ட்டும் அச்சசல் அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும், அதனால தான் இந்த பேர். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோடய தோல் சீவ கிடையாது, அந்த நுனியை கட் பண்ணும்போது மேல் தோல் லைட்டாக வரும் இல்லைங்களா, அதோடு சரி. இதை வந்து இட்லி தட்டில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து, கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து அந்த சூட்லேயே மசாலா வந்து வதங்கிடணும், இல்லைனா மசாலா கரிஞ்சிடும், அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அவ்வளோதான், இப்போ இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை அம்மி இல்லைனா நீங்கள் மிக்சியில் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க. கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மசாலா. அம்மி வச்சிருக்க இடத்துல கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காயை தோல் உரிச்சுக்கலாம். இந்த தோல் வந்து லைட்டாக இழுத்தாலே வந்துடும். இப்போ இந்த வாழைக்காயை எந்த ஷேப்புக்கு வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மசிச்சு விடலாம், இல்லை வட்ட வட்டமாக எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா சேர்த்து, கூடவே இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை வாழைக்காயில் வந்து ஒட்டுற அளவுக்கு பரட்டி விடணும். இப்போது ஏற்கனவே மசாலா வதக்கின அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்த வாழைக்காய் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே வந்து மசாலா வதக்கி அரைச்சது தான், அதனால் ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். லைட்டாக கலந்து விட்டால் போதும், இல்லைனா வாழைக்காய் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக கோட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் உருளைக்கிழங்கு எக் வச்சு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.